மாவட்டம் சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மலையன்குளம் கிராம ஊராட்சி பகுதியான மாதுடையார் குளத்தில் ரேஷன் கடை புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளதை கண்டித்து அப்பகுதி மக்கள் வாக்குகளை செலுத்தாமல் புறக்கணித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, இப்படி தேர்தலை புறக்கணிக்கக்கூடியவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சி நடைபெறுகிறதா? நிச்சயமாக பத்மபிரியா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேர்மாதேவி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மலையன்குளம் கிராம ஊராட்சி, அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி மாதுடையார் குளம், இங்கு 500 மேற்பட்ட வாக்குகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இதற்காக அவர்கள் வாக்குகளை செலுத்துவதற்காக அந்த ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த கிராமத்திற்கு வந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்திருந்த வருவாய்த்துறை அமைச்சர் அந்த கட்டிடம்ங்கிறது விரைவில் திறக்கப்படும் அப்படிங்கிற உறுதி அவருக்கு அளித்திருந்தாராம். அடுத்த சில நாட்களில் திறக்கப்படும் அப்படிங்கிற உறுதி அளித்திருந்தாராம். ஆனால் கட்டிடம் குறிப்பிட்ட அவர் சொன்ன காலத்திற்குள் திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு, அந்த மக்கள் 500 மேற்பட்ட மக்கள் காலையிலிருந்து வாக்குகளை செலுத்தாமல் புறக்கணித்து வருகிறார்கள். தற்போது அவர்களிடையே வந்து சேர்மாதேவியினுடைய வட்டாட்சியர் நேரடியாக சென்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இன்னும் சில நாட்கள் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் உங்களுடைய ரேஷன் கடையினுடைய கட்டிடம் திறக்கப்படவில்லை. விரைவாக அடுத்த சில தினங்களுக்குள் இந்த கடை திறக்கப்படும். திறக்கப்பட்டு உங்களுக்கான அந்த ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு அருகிலேயே கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். விரைவாக வாக்குகளை செலுத்த வர வேண்டும் அப்படின்னு அவங்கள்ட்ட கோரிக்கை விடுத்து அவள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. தற்போது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. விரைவில் அதற்கான முடிவு அப்படிங்கிறது எட்டப்படும் அப்படின்னு தெரிய வருகிறது. அரசு வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை விரைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறத அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து வாக்குப்பதிவு செலுத்தப்படாத நிலை காணப்படுகிறது. பத்மபிரியா, நன்றி. சிவமணி, விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு. அண்மை செய்திகள்